ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட சிஎம் வந்து கொரோனா ப்ரிவென்ஷனுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறதா சொல்லியிருந்தார். அவர் வந்து காலேஜஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது மினிஸ்டர் பொன்முடி வந்து இன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கிறாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜான்வரி 20 வரைக்கும் ஸ்டடி லீவ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நிறையா காலேஜஸில் ஜான்வரி 21st எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்துச்சு. இப்போ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறோம். அண்ட் அந்த போஸ்ட்போன் ஆன எக்ஸாம்ஸோட டேட்ஸ் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு வந்து மினிஸ்டர் பொன்முடி வந்து இப்போ சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இந்த கொரோனாவோட ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த பல்கலைக்கழக தேர்வுகள் ஜனவரி 20 பிறகு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம். இப்பொழுது மீண்டும் கொரோனாவினுடைய வலு அதிகரித்து கொண்டு வருகின்ற காரணத்தினால் முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி இந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழக தேர்வுகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தை பொறுத்து இன்று கூட அது குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் இன்று அதற்கான கொரோனாவிற்கான தடைகளை குறித்து இன்று விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய பல்கலைக்கழகங்களின் தேர்வுகள் மட்டும் முதலில் அறிவிக்கப்பட்ட அந்த 20 பிறகு என்பது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுகின்றது. கொரோனாவினுடைய தாக்கத்தினுடைய அறிகுறியை உணர்ந்து எப்பொழுது தேர்வு நடக்கும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும். இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு குயிக்காக வரும்.